ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்ட்ரோ எப்படி கொடுக்குறதுனே இன்னுமே முடிவு பண்ண முடிகிறதில்ல. அதனால் அப்படியே இப்படி அப்படியே போயிட்டுருக்குது. எல்லோரும் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ரெண்டு பேரும் நான் பெரியமாட்டை கட்டிக்கிட்டு இங்கே வந்தேன் மாற்றி அடிக்கிறதுக்காக. அவளுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சல் நடந்துட்டுருக்குது. அப்புறம் அப்படியே மேடம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு மிரட்டு மிரட்டினாங்க கம்மனு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னுமே ஒரு எள்ளளவு என்ன சொல்கிறது, ஆசை இருக்குதுன்னு சொல்கிறதா இல்லை நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறதான்னு தெரில, அது எள்ளளவு இருக்குது. ஒரு தம்பி சொல்லியிருந்தாங்க, டாக்டர் செனை இல்லைன்னு சொல்லியும் மாடு செனையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிக்கு இது மெடிக்கல் மிரக்கல் நடக்குமோ என்னமோ தெரியல. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு அதில் உடன்பாடு இருக்கிற மாதிரியே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அப்படியே மாற்றி அடித்து தண்ணி கட்டி கொண்டு போய் நிழலில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க பயந்துக்கிறா. மூக்கணம் குத்துனதுலேருந்து யாரை பார்த்தாலும் பயந்துக்கிறா. ஃபஸ்ட்டெல்லாம் என்னை இப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அந்த தலையில் கொம்பு கவர் போட்டிருந்தது அதே அவுத்தாச்சு, அவுந்துருச்சு. அது டைட்டாகவே நிற்க மாட்டேங்குது அந்தளவுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப டைட்டாக கட்டினா இந்த பக்கம் இழுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கொம்பில் போட்டு மூக்கணத்தில் போடுறதுக்கு வரமாட்டேங்குது. தண்ணி கல் வச்சுருக்கங்காட்டி ரொம்ப பக்கெட் மேலே வந்துருச்சுங்க, இல்லைன்னா அளவாக தான் இருந்துகிட்டு இருந்தது. அந்த வாழைக்கணக்கு தண்ணி விட்றக்காக கீழே கல் வச்சுருக்கு அந்த பைப் முட்டு கொடுக்குறக்கு. அதனால் கொஞ்சம் இடம் ஃபஸ்ட்டே செவலக்கன் தண்ணி கட்டி கட்டிட்டேங்க. மேடம் வந்து சொரிஞ்சிட்ருக்காங்க மரத்தில். இவங்க மட்டும் தண்ணி குடிக்கவே இல்லை. இப்போ ஒரு டம்ளார் குடிச்சிருந்தா அது அதிசயம், குடிக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிழலை மாற்றி அடித்து கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து நிழலை மாற்றி அடித்தாச்சுங்க. திடீர்னு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், அதாவது பொங்கலுக்கு செலிப்ரேஷனுக்கு டான்ஸுக்கு சேர்ந்துருக்காங்க. அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்ப வேண்டியது வந்துருச்சு. நான் அவுக்குறேன், நேராக கடை கடன்னு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அங்கே நிற்கவே இல்லை அவளுக்கு, அங்கே இருக்கிறக்கே பிடிக்கிறதில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அங்கேயே மாற்றி அடித்து கட்டிட்டு வந்தாச்சு. வீடு போலான்னு தான் மேவுமே இல்லைங்க, தட்டு தான் எடுத்து போட்டிருக்கு. இப்போதைக்கு மசால் பில்லு, மசால் பில்லு வரல, சின்னதாக இருக்குது அப்படின்னு காட்டிக்கு தட்டு பச்சை தட்டாக அறுத்து போட்டுருக்குறேன். அப்படியே அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை கம்முட்டு போட்டு அந்த சாணி எடுத்துகிட்டு வந்து மசால் பில்லு காட்டுக்கு போடுறலன்னு சொல்லிட்டு சாணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவள் உடனே வேறு ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டா. வர வருங்க வெகு வசையா. ஃபஸ்ட்டெல்லாம் இவ பக்கத்துலேயே இருப்பேன், என்ன தான் பண்ணுவேன்னு எனக்கே தெரில. இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. என்ன ஆரக்கிட்டேன்னு சொரிஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். இப்போல்லாம் மேடமும் அந்தளவுக்கு கண்டுக்கிறது இல்லை, நானும் அந்தளவுக்கு கண்டுக்கிறது இல்லை. உனி கண்டுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நிழல் இல்லை, நான் போயிட்டு வரேன். தயிர் சிலுப்பி பாருங்க, எல்லாம் விளை கழிவிச்சிட்டு இருந்தேன், அது நின்று விளையாண்டுக்கிட்டே இருக்குது. நானும் மாற்றி 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 இது பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயம். ரக்ஷா கூப்பிட்டு சொன்னேன், ரக்ஷா அந்தளவுக்கு ஆசையாக பார்க்குறா, அவள் கையில் பிடிக்கிறா. நம்மளுக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. கேட்டால் அம்மா இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறா. நம்ம இப்படி வீடியோ எடுக்கிறதோட நிறுத்திக்கிறது என்ன பண்ணிகிட்டே இருக்குது இல்லைங்க, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும். அப்புறம் பாப்பா வந்து கையில் பிடிச்சங்காட்டி ஓடிப்போச்சு. ரக்ஷா என்னடி கையில் எடுக்கிற, பக்கத்து கட்டில் விதைச்சிருந்தங்காட்டி சேவல் கோழி எல்லாரும் போய் பறக்குதுன்னு சொல்லிட்டு கட்டி வைக்க சொன்னாங்க. அதனால சேவல் ரெண்டே கட்டி வச்சாச்சு, இல்லைன்னா கோழி கூட்டிகிட்டு போயிடுது அங்கே போயிட்டு எல்லாம் பரசத்தில் ஏறுதுன்னு சொல்லிட்டுங்க.
அதனால் இவளுக்கெல்லாம் இன்னும் பக்கத்தில் வர தெரியல. அவனாக இருந்தான் பின்னாடி போனால் குடு குடு குடுன்னு ஒடியாந்துட்டே இருப்பான். அந்த சேவல் வச்சுக்கலாமா இல்லையா, அது என்னமோ நகம் வளர்ந்துருச்சா என்னமோ சொன்னாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. அது முள் வளர்ந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். வச்சிருக்கலாமா கூடாதா, வந்து 1.5 வருஷத்துக்கு பக்கமாக இருக்குங்க. 4000 ரூபாய் கேட்குறாங்க, 4000 ரூபாயும் 5000 ரூபா சொன்னாங்க. கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்களேன் தெரிஞ்சவங்க. ஆனால் அந்த சேவல் இப்போ எடுக்கலை, நான் எடுத்துட்டு எடுத்து போடுறேன் வெளியே. கட்டிலேருந்து அவுத்து விட்டதுக்கப்புறம் கட்டில் கட்டி வைக்கலிங்க, மக்கரி ஓட்டு மூடி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கண்ணை குளிர்ச்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறைய திரியிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இப்போ கழுகு ஏகப்பட்டது திரியுதுங்க. அடைச்சி வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவமாக இருக்குது, குழந்தைகளை போய் இப்படி அடைச்சி வச்சுட்ருக்குறோமேனு சொல்லிட்டு. ஆனால் அவுத்து மட்டும் வெளியே விட்டோம்னா இப்போதைக்கு இருக்கிற குஞ்சு இருக்கவே இருக்காதுங்க. எல்லாமே ஒன்றா கீறி பிடிச்சிட்டு போயிடுது, இல்லைனா கழுகு பிடிச்சிட்டு போயிடுது, அப்புறம் மொசலடி பிடிச்சிட்டு போயிடுது. அதனால் கொஞ்சம் நாளைக்கு மூடியே இருக்கட்டும் அப்படின்னு மூடி வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தா ரொம்ப எனக்கு என்னமோ நான் கொடுமோன்ற மாதிரி தெரியுது. எனக்கு 1 நாள் 2 நாள் அடைச்சி வைக்கிறது கூட பிடிக்காதுங்க. ஆனால் இது இத்தனை நாள் கூண்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுருக்கிறது எனக்கு பார்த்துட்டு அது எல்லாம் சேர்ந்துட்டு அழா பறக்கும். அம்மா வந்துட்டா, நீ கூட போகிறான் நீ கூட போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு அது பார்த்துட்டா தான் கொஞ்சம் ரொம்ப அங்கலாப்பாக இருக்குது. நல்லா பறக்குதுங்க, அதனாலேயே பாவமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீக்கி விட்றதுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.